நமஸ்காரம் நான் ஆர் சந்திரமௌலீஸ்வரன் சென்னைட்லா டெக்னாலஜிஸில் இருந்து பேசுகிறேன் இப்போது இருபது லிட்டர் தண்ணீர் கூட்டல் லோம் சிடி கலவை தயாரிப்பது எப்படி என்று பார்க்கப் போகிறோம் முதலில் ஒரு வெற்று வாளியில் இருபது லிட்டர் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த லோம் சிடி பாட்டிலை ஒரு முறை குலுக்கவும் ஒரு சிறிய அளவிடும் குப்பியில் பதினாறு மில்லி லோம் சிடியை மட்டும் எடுக்கவும் பதினாறு மில்லி மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் இருபது லிட்டர் தண்ணீருக்கு பதினாறு மில்லி மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் லோம் சிடி பாட்டில் மூடியை மூடவும் இந்த பதினாறு மில்லி லோம் ஐ இருபது லிட்டர் தண்ணீருடன் சேர்க்கவும் பாட்டிலின் உள்ளேயோ அல்லது அளவிடும் குப்பியின் உள்ளேயோ தண்ணீர் தொடக்கூடாது என்பதால் பாட்டில் மற்றும் அளவிடும் குப்பியை ஒதுக்கி வைக்கவும் இப்போது வாளியில் உள்ள தண்ணீரை கையால் மூன்று முறை மட்டும் கலக்கவும் மூன்று முறை மட்டும் கலக்கவும் மூன்று முறைக்கு மேல் கலக்க வேண்டாம் நான் எப்படி கலக்கிறேன் என்று பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று அவ்வளவுதான் இப்போது இருபது லிட்டர் லான்சீடி தண்ணீர் கலவை தயார் இந்த இருபது லிட்டர் கலவையை ஸ்ப்ரே டேங்கில் ஊற்றி சுமார் எட்டாயிரத்து எண்ணூறு சதுர அடியில் உள்ள பயிர்களுக்கு ஸ்பிரீ செய்யலாம் அல்லது மரங்களின் வேர்களில் இந்த இருபது லிட்டர் ஊற்றவும் பிறகு பத்து வினாடிகள் தலைகீழாக வாளியை வைத்து முழுவதுமாக காலி செய்யவும் மீண்டும் இருபது லிட்டர் தண்ணீரை எடுத்து பதினாறு மில்லி லோம் சீதி சேர்த்து லோம் சீதி தண்ணீர் கலவையை தயார் செய்து ஸ்பிரே செய்வதை தொடரவும் நீங்கள் முன்பு பயன்படுத்திய பூச்சிக்கொல்லி ஸ்பிரேயரை பயன்படுத்தினால் முதல் முறையாக தனியாக ஸ்பிரேயரை நன்றாக நான்கு அல்லது ஐந்து முறை நிறைய தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்யுங்கள் ஸ்ப்ரே டேங்கிற்குள் லோம் சீடி தண்ணீர் கலவையை தயார் செய்ய வேண்டாம் எப்பொழுதும் ஒரு வாளியில் மட்டுமே தயார் செய்யவும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி